வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டாங்களாம். இந்த அரசியல், தமிழகம், நிர்வாகம், இதெல்லாம் ஒரு பக்கம். பர்சனலாக எனக்குள்ள தொடர்பு என்னடான்னா, நான் வந்து 1986லேருந்து ஸ்டடி பண்ணி 1992 ஃபைனல் டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. 5 அம்சங்கள் கொண்ட திட்டம், நதிகளை இணைப்பது அதன் நோக்கம். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். அது 1992 வந்து ஜனசக்தி என்ற இதழில் அந்த திட்டம் வந்து முழுமையாக பப்ளிஷ் ஆயிருச்சு. அங்கிருந்து நான் தட்டாத கதவுகள் இல்லை, திறந்த கதவுகளை விரல் விட்டு எண்ணலாம். அதனால் இந்த திட்டம் ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு கூட வந்து முன்னோக்கி நகரலை, அது வேற கதை. ஆனால் எங்கும் எந்த அமைப்பிலும், எந்த நிறுவனத்திலும், எந்த கட்சியிலும் எதிர்படாத ஒரு கசப்பான அனுபவம் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்ட நமக்கு கிடைச்சிது. அதான் வந்து ஹிஸ்டரிக்காக. வேற பெரிய மனுஷனுக்கெல்லாம் வந்து லெட்டர் போட்டால் பதில் போட மாட்டான், அவ்வளோதான். ஆனால் இந்த ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சிஎம்ஆர் இருக்கும்போது நான் இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள், அரசு போக்குவரத்து கழகங்களை எப்படி லாப பாதைக்கு திருப்புறது, இந்த புண்ணிய க்ஷேத்திரங்களின் பழமையை எப்படி காப்பாற்றுறது, அங்கே நிர்வாக செலவுகளை எப்படி குறைக்கிறது, இப்படி பல திட்டங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சா, ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபோதும் அந்த மனு ரிஜெக்ட் ஆச்சு. அதே போல் இபிஎஸ் இவருடைய ரெஜிம்லையும் அந்த மனு ரிஜெக்ட் ஆச்சு. ஆயாவை வந்து தலகணம் பிடிச்சது, சர்வாதிகாரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆயா காலத்தில் கூட ரிஜெக்ட் ஆனது கிடையாது. இதெல்லாம் வந்து நான் ஏதோ வாயா வார்த்தையாக சொல்கிறேன்னு நினச்சிருவீங்க. அதனால தான் வந்து ஓவரால் டோட்டல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணி என்னுடைய காமெண்ட்ரியோட இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன். முதல்ல வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் புராணம், அதுக்கப்புறம் வந்து அந்த திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு செல்ல, ஆட்சியாளர்களுக்கு கொண்டு செல்ல நான் தட்டிய கடவுகள், எல்லா விவரமும் வருது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம நாடு, நம்ம நாட்டின் நிர்வாக அமைப்பு, இந்த அரசியல் அமைப்பு, இதெல்லாம் எவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். பாருங்கள், ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னடான்னா, ஜெயலலிதா அம்மையார் பயங்கர ஆளுமை கொண்டவர், இராணுவ கட்டுப்பாடு அது இதுன்னு ஊற்றி விடுறானுங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டான். ஆயா காலத்திலேயே வந்து நம்ம மனு வந்து ரிஜெக்ட் ஆனதில்லை. ஆனால் எப்பெல்லாம் வந்து ஓபிஎஸ் முதல்வராக இருந்தாரோ அப்பெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு இந்த ஆன்லைன் செல்லுலேயே. இந்த ஓபிஎஸ்ஸுக்கு இபிஎஸ் ஒன்றும் சளைச்சவர் இல்லை. இபிஎஸ் முதல்வர் ஆன பிறகு அனுப்பின மனுவும் ரிஜெக்ட் ஆச்சு. ஆக மொத்தத்தில் இவங்க வந்து ஜெயலலிதாவை வந்து தியாகி ஆக்காமல் விடமாட்டானவர் போல. வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். என்னுடைய வீடியோஸில் வந்து இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள், இந்த வார்த்தைகள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இது தேச கனவுகள்ங்கிறது வந்து நதிகள் இணைப்புக்கான திட்டம். அதில் 5 அம்சங்கள், அதில் ஒரு அம்சம்தான் வந்து கரன்சி ரத்து. அதை வந்து எப்படி அறவே காட்டுத்தனமாக அள்ளி தெளித்த கோலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி
ஜனக வகுத்தரசில் கொட்டிக்கினானுங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து மாநில கனவுகள்னு ஒன்று வரும், அதாவது மாநில அரசாங்கங்களுடைய நிர்வாக செலவை குறைச்சி அந்த மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் வருவாயை கூட்டிக்கிறதுக்கான யோசனைகள், அதான் மாநில கனவுகள். இதுக்கு சம்பந்தப்பட்டு இதையெல்லாம் நான் வந்து ஆட்சியாளர்கள் பார்வைக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்குண்டான ஆதாரங்களும் இங்கே இந்த ஆல்பத்தில் இருக்கு, பாருங்கள். இப்போ முதல்ல வந்து இது என் தேசம் என் கனவு தமிழ், இது வந்து நா தேசம் நா சொப்னம் தெலுங்கு. இது வந்து பேக்கெட் புக்ஸாக போட்டு ஏறக்குறைய ஒரு 10,000 காப்பீஸ் எல்லாருக்கும் கொடுத்தேன். அதே போல் வந்து இந்த விஐபிஸ் முதல் மந்திரி பிரதம மந்திரி இந்த சபாநாயகர் இப்படி எல்லாருக்கும் அனுப்பியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து கடைசியில் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து ஹானரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா, இது ஹானரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா, ஹானரபுள் ஸ்பீக்கர் லோக்சபா. இது ஒரு பெரிய கதை. இது அதாவது 1998 ஜூன் அந்த தேதி அந்த மாதத்தில் வந்து அப்போது ஜிஎம்சி பாலயோகி தான் ஸ்பீக்கர். அவருக்கு வந்து அன்றைக்கி இருந்த ரூலிங் கோயிலிஷன் எம்பிஸ் எத்தனை பேருக்கு கணக்கு போட்டு அத்தனை காப்பீஸ் அந்த தேச கனவுகளை அனுப்பிச்சோம். இது பாருங்கள், சோனியா காந்தி அம்மையாருக்கும் அனுப்பியிருக்கோம். இது முதல்ல வந்து அவனுங்க தட்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் தொகுதி எம்பி அவருக்கு வந்து நான் ஏஜெண்ட்டாக உட்கார்ந்தேன் எலெக்ஷன் பூத்தில். அந்த பூத் ஸ்லிப்பை வச்சு அவருக்கு கம்யூனிகேட் பண்ணப்ப அவர் வந்து ஸ்பீக்கர் அலுவலகத்தில் எதிர விசாரிச்சிருக்கார். அதுக்கு உடனே கண்ணை முடிச்சுக்கிட்டு ஏதோ மொட்டை தாத்தா குட்டையில் இருந்தாங்கிற மாதிரி ஒரு பதில் அனுப்புனானுங்க. அதாவது நீங்கள் எதையும் அனுப்பணுங்கிறீங்க, அந்த பார்சலை வந்து எங்களால் லொக்கேட் பண்ண முடியல அப்படின்ட்டானுங்க. அது அனுப்புனது வந்து இந்த ரெஜிஸ்டர்டு பார்சல், அதனால் வந்து அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைட் பண்ணி அதுக்குண்டான டெலிவரி எல்லாம் வாங்கி அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரே ஒரு காப்பி அனுப்புங்க, நாங்கள் வந்து தேவையான பிரதிகளை எடுத்து எம்பிகளுக்கெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டானுங்க. உடனே நாம் வந்து அனுப்பினோம், ஆனால் வந்து அதை கண்டுக்கிடலை. நான் இங்கே இருக்கு அந்த கடிதம். இந்த இதில் வந்து சொல்லியிருக்காம பாருங்க, ரிக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி சென்ட் அட்லீஸ்ட் 1 காப்பி ஆஃப் யுவர் பிளான். அதை அனுப்பிச்சோம், அந்த பக்கிங்க கண்டுக்கல. அது 31 அக்டோபர் 2000. இது அடுத்தது வந்து இந்த இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ், அவங்களுக்கு அனுப்பிச்சோம். அவங்க வந்து இது எங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வராது, உங்கள் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணாங்க. அதான் இப்போ இதெல்லாம் வந்து இந்த லெட்டர் டு எடிட்டர் அந்த மாதிரி வரும் பத்திரிகைகளெல்லாம், அந்த பகுதிகளுக்கு எழுதி அனுப்புனது. பட்ஜெட் கோசம் சப்த சூத்திரால், அதாவது பட்ஜெட்டை போடும்போது ஒரு 7 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் இங்கே ரக்ஷண கர்ச்சு தக்கிச்சாலி, அதாவது வந்து இந்த உள்நாட்டு பாதுகாப்பு, அதே போல் வந்து இராணுவ செலவுகள் இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், ஆப்ரேஷன் இந்தியா பை சிஎம் பேசி ஸ்பந்தனா, இது ஏபிசிஎம். இது ஒரு பெரிய கதை, அது இந்த வீடியோவிலேயே வந்து அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் வரும்போது சொல்கிறேன். அடுத்தது வந்து இங்கே பாருங்க, ராஷ்டிர ஆர்த்திக மாந்தியானிக்கு மத்தியபான நிஷேதம் உத்தம ஔஷதம், அதாவது மது விலக்கை கொண்டு வரணும் அப்போ தான் வந்து நிதி நிலைமை சீர்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஏபிக்கு சம்மந்தப்பட்டு, இது வந்து டிடிடி அதாவது திருமலா திருப்பதி தேவஸ்தானம், பிரபல புண்ணியக்ஷேத்திரங்கள். அங்கே வந்து அதுக்குண்டான அந்த பழமை அந்த புனிதத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதே போல் நிர்வாக செலவை எப்படி குறைக்கிறது, அது ஒரு ப்ராஜெக்ட் திருமலா விஷன் 1900. இதை பற்றி வந்து நாம் இந்த பூமன கருணாகர் ரெட்டி இவர் வந்து டிடிடி சேர்மனாக கூட இருந்தார்,
அவருக்கு அனுப்புறது இதெல்லாம். பூமன கருணாகர் ரெட்டி, பூமன கருணாகர் ரெட்டி. அடுத்தது இந்த ராஜசேகர் ரெட்டி, இவர் வந்து முதல்வர் ஆன பிறகு இவருக்கு வரிசையாக அனுப்பியிருக்கோம். ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி. இடையில வந்து ரோசையா கொஞ்ச காலம் முதல்வராக இருந்தார், அவருக்கும் அனுப்பியிருக்கோம். இது வந்து எம் சத்யநாராயண ராவ், இவர் வந்து அப்போ என்டர்மெண்ட் மினிஸ்டர், அதனால அவருக்கும் அனுப்பியிருக்கோம். இது வந்து இந்த ஸ்டேட் ஃபோரம், ஸ்டேட் கன்சியூமர்ஸ் ஃபோரம், அதுக்கு அனுப்புனது. அது ஒரு பெரிய கதை, அதுவும் வரும், இதை சொல்கிறேன். இது வந்து லோக்கலில் நாம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண பாம்ப்ளெட். இது வந்து ஒரு முறை ஹைதராபாத் போயிருந்தப்ப ஹைதராபாத்லேருந்தே சிஎம் ஆஃபீஸ்க்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சேன், அதுக்குண்டான ரசீது. இது வந்து ஹியூமன் ரைட் கமிட்டி, ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிட்டி, ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிட்டி. அதாவது வந்து ஒரு சிட்டிசன் அவன் வந்து தன்னுடைய கருத்துக்களை ஒரு அரசாங்கத்துக்கு சொல்லும்போது அதை வந்து ஒன்று ஏற்றுக்கிறோம்னு சொல்லணும், இல்லை நிராகரிக்கிறோம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மாவே ஊற போட்டுக்கிட்டு இருந்து மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணோம். அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து ஹானரபுள் சீஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து ஹைகோர்ட் ஹைதராபாத், ஹைகோர்ட் ஹைதராபாத், ஹைகோர்ட் ஹைதராபாத். இது வந்து அதாவது இந்த கோர்ட்டுகளுக்கு வந்து ஒரு அதிகாரம் உண்டு. அதாவது பொதுமக்கள் சாதாரணமா ஒரு லெட்டர் போட்டா கூட அதையே வந்து ரிப்பிட்டிஷனா எடுத்துக்கிட்டு அதை வந்து விசாரிக்கலாம். இங்க ஏபியை பொறுத்த வரைக்கும் நாம சந்திரபாபு நாயுடுக்கு இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருந்தப்ப அவருக்கு வந்து தேச தலைவர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அங்கே ஆக்சுவலாக வந்து என்டிஆர் முதுகில் குட்டி தான் வந்து உக்காடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் கூட வந்து இந்த பிஜேபியோட அலையன்ஸ், அப்போ பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு 2%, காங்கிரஸுக்கும் டிடிபிக்கும் வித்தியாசம் 2%, பிஜேபி போட்ட பிச்சை. அப்போ அவர் ஏதோ ஒரு நினப்பில் இருந்தார், அது வந்து அப்போ கண்டுக்கிடலை. அதுக்காக வந்து இந்த அரசு துறைகள், அரசு துறைகளுடைய அலட்சியத்தெல்லாம் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஹைகோர்ட்டுக்கு. அது பாருங்க, இது வந்து தமிழ்நாடு கதை. இது வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் தமிழ்நாடு. இது வந்து ஆன்லைன்லேயே பெட்டிஷன் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி வந்து இந்த மதுவிலக்கை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து அந்த டாஸ்மாகை மூடனீங்கன்னா ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார இழப்பை ஈடு கட்டிக்கிறதுக்கு இந்த மாநில கனவுகளை உபயோகிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சோம். அதில் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரே ஒரு வரியை பார்த்துட்டு அதை வந்து டாஸ்மாக் எம்டிக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு டாஸ்மாக் எம்டி வந்து நன்றி சொல்லியிருக்கார். பாருங்க, ஆக்செப்டட் மிஸ்டர் முருகேசன், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன்ஸ் சென்ட் டு கர்நாடகா. கர்நாடகான்னா அப்போ வந்து கர்நாடக சிறையில் இருக்காங்க அம்மா, இது மாதிரி அந்த சிறைக்கே கூட அனுப்பிச்சோம். அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து இங்கே மனு செய்திருக்கோம். அதுக்குண்டான பதில் அடுத்தது, இதுவும் அந்த ஆன்லைன் செல் தான். இங்கேயும் பாருங்க, ஆக்செப்டட் ஆக்செப்டட் த பிட்டிஷனர் ரிக்வஸ்ட் இஸ் ஆக்செப்டட், த ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஆர் கிவன் இஸ் ஆக்செப்டட், இட் வில் பி கன்சிடர்ட் வென் அவர் நெசசிட்டி அரைசஸ். அதாவது வந்து மாநில பொருளாதாரம் மேம்படுவதற்கு தேவையான சந்தர்ப்பம் வரும்போது இதெல்லாம் உபயோகிச்சுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்ஷி டெய்லி, சாக்ஷி டெய்லியில் வந்து பிரதமர் இன்னும் பதவி ஏற்றுக்கல, அப்போ வந்து புதிய பிரதமர் என்ன செய்யலாம் அதை உங்களுடைய யோசனைகளை சொல்லுங்கள்
அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இது. இதுக்கு வந்து நாம் எழுதுகிறோம் அந்த தேசக்கனவுகள், அதில் உள்ள 5 அம்சங்களையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் கரன்சி ரத்தம் ஒன்று, அடுத்தது வந்து மோடி ஐயா, இவர் வந்து அப்பப்போ சீனை போடுவார், நான் வந்து சுதந்திர நாளுக்கு ஸ்பீச் கொடுக்க போகிறேன், அதுக்கு ஐடியா கொடுங்கன்னு. அதுக்கு வந்து அந்த ஆன்லைன் சைட்டில் நாம் கொடுத்த சஜஷன் இது. சஜஷன்னா வந்து நமது வந்து அந்த 5-point ப்ரோக்ராம், தட்ஸ் ஆல். அடுத்தது இது வந்து நரேந்திர மோடி .in வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறோம். அதில் பாருங்கள் எவ்வளோ அலார்ட்டாக கடைசியாக வரக்கூடிய 2 பாயிண்ட்டை எடிட் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. மொதல் 3 பாயிண்ட் மாத்திரம்தான் இருக்கு. அடுத்தது இது வந்து சீஃப் செக்ரட்டரி, இதுக்கு முன்னால் இருந்தார் ராம் மோகன் ராவ், அவர் வந்து தெலுங்கு இல்லையா, அதனால் வந்து சென்டிமெண்டில் அடிக்கலாம் அப்படின்னு தெலுங்குலேயே வந்து லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்கோம். தேதியை பாருங்கள், 4/7/2016. அதையும் கண்டுக்கல, அவருடைய சேம்பர்லேயே ரைடெல்லாம் நடந்தது, அதெல்லாம் தெரியும். அடுத்தது இது ஹானரபுள் ஜஸ்டிஸ் ஹைதராபாத், இது ஹானரபுள் சீஃப் ஜஸ்டிஸ் ஹைதராபாத், ஆனரபுள் சீஃப் ஜஸ்டிஸ் சென்னை, இது வந்து ஆயா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது வீட்டுக்கு அனுப்பி தலைமை செயலகத்துக்கு அனுப்பி அதே போல் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்போ வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கு லெட்டர் அனுப்புகிறோம். ஜஸ்டிஸ் கற்பக பாண்டியனா இவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து இந்த டிவி விவாதத்துலலாம் கூட வந்து பேசுகிறார். இது பாருங்கள், இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அப்போ வந்து திண்டிவனம், திண்டிவனம் விலாசத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க வந்து உங்கள் கடிதம் கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி, தமிழக அரசின் செலவினங்களை குறைத்து வருவாய் அதிகரிக்க தேவையான செயல்திட்ட அறிக்கை ஒன்றினை தமிழக அரசிற்கு அனுப்பியுள்ளதை அறிகிறோம், இது வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை அனுப்பினோம், அதை வந்து டிக்கி கீழே வச்சு சூடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நக்கீரன், நக்கீரன் ஆசிரியருக்கு அனுப்பிச்சது, இவங்களும் வந்து அனுப்ப சொல்லி கேட்குறாங்க, அனுப்பிச்சோம் ஆனால் கண்டுக்கிடலை. அடுத்தது இது வந்து சித்தூரில் யுவகுணி ஆமரண தீட்சா, அதாவது வந்து ராஜசேகர் ரெட்டி முதல்வரான புதுசில் சூட்டோட சூடாக அடித்தாலும் வேலையாகும்னு இது மாதிரி சிஎம் பேசியில் வந்து என்னுடைய ப்ரப்போசல்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, அதை வந்து உடனே பர்சியூ பண்ணுங்கன்னு சாகும் வரை உண்ணாவிரதம் ஆரம்பித்தோம். அதை பற்றின செய்தி. அடுத்தது என்ன, இது ஸ்டேட் கன்சியூமர்ஸ் ஃபோரம், ஸ்டேட் கன்சியூமர்ஸ் ஃபோரம், ஸ்டேட் கன்சியூமர்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், இது என்னடா பஞ்சாயத்துன்னா சந்திரபாபு நாயுடுக்கு வந்து தொடர்ந்து அனுப்புகிறோம், அவர் கண்டுக்கிடல. அப்போ வந்து அவர் வந்து யூசர் சார்ஜ் அனௌன்ஸ் பண்ணுறார், அதாவது தர்மாஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா ஜனங்க வந்து 2 ரூபா டிக்கெட் வாங்கிக்கணும்னு, அதனால் வந்து பொதுமக்கள் அனுப்பக்கூடிய அந்த மனுக்களுக்கு பதில் தர்றதுக்கு கூட ஏதாச்சும் யூசர் சார்ஜ் வச்சிருக்கீங்களோ என்னமோ தெரியல, அதனால் இந்த 10 ரூபாயை வாங்கிக்கிட்டு பதிலை போடுங்கன்னு 10 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிச்சோம், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டானவ பதில் போடலை. இப்போ இது வந்து பெய்டட் சர்வீஸ் ஆகிருச்சு, அதனால் வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் பண்ணால் கேஸை அடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த செய்தி வந்து லீடிங் மேக்சின்ஸ்லாம் வருது, அதை பார்த்துட்டு அரண்டு போய் ஒரு பதிலை போடுறாங்க. இந்த ப்ரைவேட் லேபெல்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லெட்டர் பேடு, இதில் வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பதில் வருது, இதே ராமாயணம் தான், அதாவது உங்கள் யோசனைகளை உரிய விதத்தில் பயன்படுத்திக் கொள்வோம். தேதியை பாருங்கள், 15/7/2003, இதுதான் வெங்காயம். இது வந்து இந்த 10 ரூபா வாங்கிக்கிட்டு பதில் கொடுக்காத பற்றி ஃபோரத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ வந்த செய்தி. இது வந்து இந்த வார்த்தா அப்படின்னு ஒரு லீடிங்
டெய்லி இருக்கு, தெலுங்கு டெய்லி, அதில் வந்த ஸ்டோரி ஸ்டோரி ஐட்டம். அடுத்தது இது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் வந்து கேஸ் அடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நாம் ஸ்டேட் ஃபோரத்துக்கு அப்பீல் பண்ணுறோம். அப்பீல் பண்ணும்போது அந்த பக்கிங்க இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்தில் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய ஒரிஜினலாக அனுப்புங்க அப்படின்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணும்போது நாம் வந்து கேனை மாதிரி அதை அவங்களுக்கு அனுப்பிடுறோம். இதுதான் அங்கேருந்து வந்தது. இருந்த ஒரே ஆதாரம் அதை அவனுக்கு டிக்கி கீழே வச்சாச்சு. அவ்வளோதான், மேட்டர் ஓவர். இதுதான் வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய டாக்டிக்ஸ். அடுத்தது இது பாருங்கள், இது வந்து அப்துல் கலாமுக்கு அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பிரதியை ஏபிசிஎம் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம். அந்த ஃபேக்ஸ் மேலேயே அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வந்து நோட்டை போடுறார், உங்கள் ப்ரப்போசல்ஸை அனுப்புங்க சிஎம்முக்கு வைக்கிறோம்னு. இதுக்கப்புறமா அந்த லெட்டர் வருது. இதெல்லாம் வந்து மறந்து போச்சு, என்ன ஏதுங்கிறது மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஊற போட்டானவன், என்ன கர்மம் இது? பர்சனல் ஆஃபீஸர் திருப்பதி. ஓ, இது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி, அதாவது அரசு போக்குவரத்து கழகங்கள் வந்து எப்படி தங்களுடைய நஷ்டங்களை குறைச்சிக்கலாம், எப்படி வந்து லாபத்தை கூட்டலாம் அப்படின்னு, அது ஒரு பேக்கேஜ், அது தனி. இது வந்து இப்பயும் தமிழக போக்குவரத்து துறைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது வந்து ரீஜனல் மேனேஜர் ஏபிஎஸ்ஆர்டிசி திருப்பதி பதில் கொடுக்குறார். அதே போல் இது பாருங்க, பர்சனல் ஆஃபீஸர், இதுவும் ஏபிஎஸ்ஆர்டிசி தான், அவர் வந்து பதில போடுறார். இதெல்லாம் வந்து பாலிசி மேட்ரு, இதை வந்து நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்புகிறோம், அவ்வளோதான் தீர்ந்துக்கிறார். இது ஏபிஎஸ்ஆர்டி, இது என்னது, ஏபி ஸ்டேட் கன்சியூமர்ஸ் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். இதை பாருங்க, இப்போ அந்த காலத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு குஜராத்தை வச்சு மோடி சீனை போட்ட மாதிரி செம சீனை போட்டுட்ருக்கார். அந்த நேரத்தில் நாம் லந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இது சிஎம் ஆஃபீஸில் சொல்லி செய்கிறானுங்களா இல்லை இங்கே உள்ள அதிகாரிகளே ஓவர் ஆக்ஷன் பண்ணானுங்களா தெரியாது. நாம் சொந்த மேட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஊர் பஞ்சாயத்துக்கு கம்யூனிகேட் பண்ணாலும் சரி, நோ ஆக்ஷன். அதனால் வந்து கொஞ்சம் வீதியில் வேதியாகி அப்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கு. அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு இது அனுப்புகிறார், இதை பற்றி நடவடிக்கை எடுங்கன்னு. அதையும் டிக்கி கீழே வச்சுக்கிட்டானுவ. அடுத்தது இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய அந்த லெட்டர் டு எடிட்டர் அதில் வர்றது. இது பாருங்க, நிருத்தியோகத்தோ நகுல அனுசந்தானம் ஜெரகாலி, அதாவது இந்த அன்எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டை வச்சு ஸ்பெஷல் மிலிட்ரி ஃபார்ம் பண்ணி அதை வச்சு நதிகளை இணைக்கணும். இது நிறைய விஷயம். இது ஆப்ரேஷன் இந்தியா 2000 பிரபுத்வ நிர்லட்சியம். இது பாருங்க, சௌர வித்யுத் பை திருஷ்டி சாதிச்சாடி சோலார் பவர், இது வருஷம் இல்லை. இதில் எல்லாம் வந்து நம்ம ஜனங்க இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் யோசிச்சாச்சு. அடுத்தது இது வந்து இந்த உண்ணாவிரதம், சாகும்முறை உண்ணாவிரதம், அதை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. எஸ்பி வந்து எஸ்ஐனுடைய செல்ஃபோனில் வந்து சொல்கிறார், நாங்கள் வந்து வார வாரம் ரிப்போர்ட் அனுப்புகிறோம், அதில் சேர்த்து அனுப்புகிறோம், நீங்கள் ட்ராப் பண்ணிக்கங்கன்னு அந்த நியூஸ். இது பாருங்க, மத்திய அரசாங்கத்தின் வெப்சைட்டில் உள்ள எல்லா மெயில் ஐடியும் போகசா அப்படின்னு. ஏண்டாண்ணா, இந்த எம்பிங்க மெயில் ஐடியெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா நோ சச் யூசர்னு பதில் வரும், இல்லைனா வந்து ஸ்டோரேஜ் ஓவர், ஓடி போயிரு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இதெல்லாம் வந்து அந்த உண்ணாவிரதம் இருந்தப்போ ஃபோட்டோஸ், நியூஸ் கிளிப்பிங்ஸ்.
இது பாருங்க, இது வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி. அவர் வந்து மத்திய மந்திரியா இருக்கும்போது அவருக்கு அனுப்பிச்சதுக்கு அவர்கிட்ட இருந்து வந்த பதில். தேதியை பாருங்க, மே 14, 1998. இப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்தது இதா ஜெயலலிதா, இது என்ன காயத்ரியா, இது என்னது கிரிஜா வைத்தியநாதனா, இது ஹானரபுள் ஸ்பீக்கர் தமிழ்நாடு அசம்பிளி. 200 ரூபா போட்டிருக்கா பாருங்க, 200 காப்பீஸ் ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து எம்எல்ஏங்களுக்கு கிடைக்கிறாப்புல செய்யுங்க, அவன் அதை பற்றி விவாதிக்கட்டும், நாட்டுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு அனுப்பிச்சது. இதெல்லாம் வந்து குறிச்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாருக்கு அனுப்புனது. அந்த அம்மா பாவம் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் 16 வருஷம். இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து ஜெயா நாட் ரீச்சபிள் ஃபார் 16 இயர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்தது இந்த ஆன்லைன் செல்லுக்கு நாம் அனுப்பும்போது இந்த அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்த மாதிரி ஒரு பதில் பாருங்கள். நாம் வந்து இந்த நதிகள் இணைப்பை பற்றி சொல்கிறோம், அதுக்கு வந்து எதோ இணைச்சிட்டாங்களாம். கருத்துரு தயாரிக்கப்பட்டது, கருத்துரு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு பரிசீலனையில் உள்ளது, அவ்வளோதான். இது 2 காப்பி அனுப்பியிருக்காங்க, 2 காப்பியாக என்ன தருவோம்னு தெரியல. அது இப்போ அடுத்தது, இப்போ வந்து திருவாளர் மோடி அவர்கள், மோடி சாப் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். பிரைம் மினிஸ்டர் ஆன 100வது நாள் நாம் வந்து இந்த புதிய பிரதமர் வந்து இதெல்லாம் செய்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஐடியாஸ் எல்லாம் போடுறோம். அதையெல்லாம் ஒரு நண்பர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுக்க அதை வந்து வேலை வெட்டி இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம். இவர் வந்து பாவம் இது வரைக்கும் லீவே எடுத்ததில்லை, பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறாரு, நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு பிறகு வந்து ஆர்டிஐ கீழே கேட்குறோம், நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபா போஸ்டல் ஆர்டர் அனுப்புகிறோம். இவர் போய் அப்போ ஆஸ்திரேலியாவிலேயே எங்கேயோ போய் கப்பூஸ் கட்டுறதுக்கு காசு கேட்டார், அதனால் உங்களுக்கு பதில் போடுறதுக்கு ஸ்டாம்புக்கு காசு இல்லைன்னா இந்த 50 ரூபா எடுத்துகிட்டு பதிலை போடுங்கன்னு அனுப்பிச்சோம். அதான் இங்கே வந்திருக்கிற பதில், அதாவது ரிசீவ்ட் அண்ட் கெப்ட் ஆன் ரெக்கார்ட். அதுதான் சரி. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேக்கெட் புக்ஸ் எல்லாம் போடுறோம், பேக்கெட் புக்ஸ் எல்லாம் போட்டு இங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ரீட்டெயிலாகவும் ஜூரிங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம். அதே போல் ஹோல்சேலாக தமிழ் தெலுங்கு பேசும் எம்பிக்களுக்கு கிடைக்க செய்யுமாறு தலா 50 பிரதி லோக்சபா ஸ்பீக்கருக்கு அனுப்புகிறோம். அவங்க பதிலை கொடுத்தாங்க, அதான் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். வரும் பாருங்க, அது என்னடானா எல்லாம் கட்டமெல்லாம் போட்டு அழகாக இந்த பாருங்கள் கட்டம்லாம் போட்டு வருது. ஆர்டிக்கு ரிப்ளை டப்பாவாக காலியாக விட்டுருக்கா பாருங்க, அதான் அவங்க அறிவு. அடுத்தது இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இந்த பிரதமருக்கு சொன்ன யோசனைகள், அதில் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டும் இருக்கும், சென்ட்ரல் சப்ஜெக்டும் இருக்கும். ஸ்டேட் சப்ஜெக்ட் வரைக்கும் எடுத்து செய்யுங்கப்பா அப்படின்னு அனுப்புகிறோம். யார் யாருக்கு அனுப்புகிறோம், எம்கே ஸ்டாலின், இவருக்கு ஒரு 200 காப்பீஸ். அடுத்தது புதி சிஎம் தான், இந்த தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு 3 பேருக்கும் அனுப்புகிறோம், 200 காப்பீஸ் ஈச், 200 காப்பீஸ் பார்சல் கட்டி அனுப்புகிறோம். அதை வந்து டஸ்ட்பின்ல வச்சிருக்கானவ போல இருக்கோ இல்லையோ கூட தெரியாது. இதில் நம்ம தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அம்மாவுக்கு வந்து ஹார்டு காப்பியாக அனுப்பிச்சோம். அந்த அம்மாவுக்கு சொம்படிக்க இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய வேவிஸ் எல்லாம் சொம்படிச்சுட்டு கிடந்தானுங்க, அந்த அம்மா உத்தமி அப்படின்னு. அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு ஹார்டு காப்பி அனுப்பிச்சோம். அந்த அம்மா என்னடான்னா,
அதை பத்தி நடவடிக்கை எடுக்காம இந்த அரசு ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அந்த தலைவர்களை கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு கிடக்காம் ஸ்ட்ரைக் பண்ண நாளைக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்க மாட்டோம், வேலை போயிடும் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஜெயலலிதா அம்மையார் ஜெயிலில் இருந்தப்போ அனுப்பிச்சது, 85 ரூபா போட்டிருக்காங்க பாருங்க, கோம்போ பேக். அதாவது தேச கனவுகள், மாநில கனவுகள், இந்த அரசு போக்குவரத்து துறை, அதே போல் பிரபல புண்ணியக்ஷேத்திரங்களுடைய மேம்பாடு எல்லாத்துக்கும் சேர்த்து அனுப்பி வச்சது. அது டெலிவரி கூட ஆயிருக்கு, அதுக்குண்டான எவிடன்ஸ். இது இப்படியே போயிட்டுருக்கு. இது ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் மல்லு கட்டிகிட்ருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், அதையும் செய்வோம். தலைக்கு மேலே போன பிறகு ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.